வெல்கம் டு கிளாஸிஸ் சிவில் இன்றைக்கி லைமோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் கலெக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்னால் எப்படி கிடைக்கும் போது லைம் ஸ்டோனாக சிஏ சிஓ த்ரீயாக நமக்கு கிடைக்கும் அதில் என்ன நம்ம லைம் எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா பேர்னிங் தான் பேர்னிங்குமே இங்கே எப்படி பிரிக்ல பண்ணமோ அதே மாதிரி கிளென்ஸில் தான் அகைன் ரெண்டு டைப் இருக்குது கண்டினியூஸ் அண்ட் இன்டர்மீடியட் அண்ட் கிளென்ஸ் அப்படின்னு இங்கேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா சிஏஓ லம்ப் லைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இதே பியோர் லைம் ஸ்டோன் எடுத்து பண்ணிங்கன்னா குயிக் கிளைம் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம போன வீடியோவில் ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து நமக்கு சிஏஓ கிடைக்கும் இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஸ்டெப் என்னென்னா ஸ்லேக்கிங் ஆஃப் பேர்ன்ட் லைம் அதாவது இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பவுடர்டு ஃபார்முக்கு நம்ம கொண்டு வர போகிறோம் ரெகுலர் யூஸுக்கு நமக்கு அப்படிதான் கிடைக்கும் இல்லையா ஸ்லேக்கட் லைம் அப்படிங்கிறது என்னது சிஏ ஓஹெச் ட்வைஸ் ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸில் என்ன நடக்குது கெமிக்கலாக என்ன சேஞ்ச் நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்லேக்கிங் பண்ணுறது இருக்கு இல்லையா அது நாலு விதமாக பண்ணலாம் லைமை ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஏர் ஸ்லேக்கிங் ஜென்ரலாக ஏரில் அப்படியே நம்ம போட்டுட்டோன்னாலே ஏரில் இருக்க எல்லாம் அது இழுத்து இந்த மாதிரி ஸ்லேக்கிங் நடக்கும் செகண்ட் ஒன் வந்து பேஸ்கெட் ஸ்லேக்கிங் பேஸ்கெட்னால் நம்ம ஜென்ரலாக ஏதாவது வாலியில் பேஸ் பேஸ்கெட்டில் பக்கெட்டில் எல்லையாவது போட்டுட்டு தண்ணி ஊற்றினோன்னா இட் வில் ஸ்லேக் நெக்ஸ்ட் ஒன் பிளாட்ஃபார்ம் ஸ்லேக்கிங் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாக ஹீப் மாதிரி கொட்டிட்டு வி வில் ஆட் வாட்டர் ஸோ அதனால் அது ஸ்லேக் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் டேங்க் ஸ்லேக்கிங் ஸோ இது இது மூலமாக தான் இந்த புட்டி செய்கிறது எல்லாமே டேங்க்கில் வாட்டர் ஃபுல்லாக இருக்கும் அந்த வாட்டரில் யூ வில் ஆட் லைம் நம்ம இந்த இதில் எதிலிருந்தால் நமக்கு லைம் புட்டி அப்படின்றதுலாம் கிடைக்குது இது வந்து டேங்க் ஸ்லேக்கிங் இந்த ஸ்லேக்கிங் நடக்கும் அப்படின்றத வச்சு மூணு டைப் சொல்லலாம் லெஸ் தென் ஃபைவ் அது வந்து குயிக் ஸ்லேக் குயிக் ஸ்லேக்கிங் அதே அப்படின்னா அது வந்து மீடியம் ஸ்லேக்கிங் கிரேட்டர் தென் தேர்ட்டிமுன்னு சச்சுன்னா இட் இஸ் ஸ்லோ ஓகே பார்க்கலாம் ஃபேட் இதோட ஜென்ரலாக இந்த டேர்ம் என்ன அப்படின்றத சொல்லியிருந்தேன் இப்போது இப்போ காம்போசிஷனாக எக்ஸாக்டாக பார்க்கணுன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதில் கால்சியம் ஆக்சைடு அதாவது லைமும் வெறும் லெஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் என்ன இருக்க போது கிளே அப்படின்னா என்ன இட் இஸ் ரிச் இன் லைம் சிஏஓ ரொம்ப ரிச் அதிக பர்சன்டேஜில் இருக்கா இந்த ப ரீசன்னால் என்ன ஆகும்னா ஸ்லேக்ஸ் விகரஸ்லி ஏன்னா ஸ்லேக்கிங்கில் சிஏஓ தான் மேஜர் ரியாக்டே பண்ண போகுது வாட்டர் கூட அதனால் சிஏஓ நிறைய இருந்துச்சுன்னா ஸ்லேக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஆனால் ஹார்டனிங் வந்து ஸ்லோவாக இருக்கும் ஓகே ஹார்டன்ஸ் ஸ்லோலி அண்ட் ஃபேட் லைமோட மேஜர் அப்ளிகேஷன் ஒயிட் வாஷிங்கில் நெக்ஸ்ட் டேர்ம் ஹைட்ராலிக் லைம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அண்டர் வாட்டரில் கூட ஹைட்ராலிக் லைம் யூஸ் பண்ணோன்னா தண்ணி கடியில் கூட செட் ஆகும் அப்படின்னு இதுலேயுமே வந்து மூணு டைப் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபீப்லி ஹைட்ராலிக் அதாவது கிளேவோட பர்சன்டேஜ் வந்து ஃபைவ் டு டென் இருக்கும் இது ஓரளவுக்கு தண்ணி கடியில் செட் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் மாடரேட்லி கிளே பர்சன்டேஜ் இங்கே லெவன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் ஓகே க்ளேவோட பர்சன்டேஜ் இதெல்லாம் தேர்ட் டைப் எமினென்ட்லி ஹைட்ராலிக் இங்கே கிளே பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் புவர் லைம் அப்படின்னா க்ளே பர்சன்டேஜ் கிரேட்டர் தேன் தேர்ட்டிக்கு போயிடுச்சுன்னா அது புவர் லைம் அப்படி இல்லைன்னா லீன் லைம்னு சொல்லுவாங்க இந்த போர் லைம் வந்து லைம்க்கான ப்ராப்பர்ட்டியே இருக்காது பைண்டிங் ப்ராப்பர்ட்டியே இந்த போர் லைம்க்கு இருக்காது அடுத்து லைம் ஸ்டோனில் என்னென்னலாம் டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஒன் ஹீட் டெஸ்ட் விச் இஸ் நத்திங் பட் கால்சினேஷன் தான் ஸோ ஜென்ரலாக வந்து லைம் ஸ்டோன் எடுத்துகிட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணுவாங்க இப்படி ஹீட் பண்ணுறப்ப ஆகும் சிஏ சிஓ த்ரீ வந்து ஹீட் பண்ணுறதுனால ஆல்ரெடி பார்த்தோம் சிஏஓ ப்ளஸ் சிஓ டூவாக வந்து ஸ்பிளிட் ஆகும்னு சொல்லி எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது எவ்வளோ லைம் இருக்குது அப்படின்றது தான் இங்கே டெஸ்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ராலிக் டெஸ்ட் விச் இஸ் நத்திங் பட் அங்கே கால்சினேஷன் இங்கே என்ன பண்ண போகிறோம் ஸ்லேக்கிங் அதாவது லைம் எடுத்துகிட்டு கூட ஹெச் ஓ ஆட் பண்ண போகிறோம் இதை ஆட் பண்ணால் என்ன ஆகும் நமக்கு ஸ்லேக்கட் லைம் கிடைக்கும் சிஏ ஓஹெச்வைஸ் அகைன் இது வந்து இதை வச்சு ஹைட்ராலிசிட்டி ப்ராப்பர்ட்டி அந்த லைம்க்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சிஏஓ பர்சன்டேஜ் தெரிஞ்சிரும்ல இங்கேயும் லாஸ்ட் டெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் இதில் டெஸ்ட் டியூப்பில் லைம் எடுத்துகிட்டு அது கூட டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணுவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அதை விட்டுவிட்டு ஹ ரொம்ப ஹை எஃபர்வசன்ஸ் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா ஹை சிஏசிஓ த்ரீ இருக்குதுன்னு அர்த்தம் கால்சியம் கார்பனேட் இதே லெஸ் எஃபர்வசன்ஸ் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா லைமோட கான்சன்ட்ரேஷன் லைம்ஸ்டோனோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது இம்ப்யூரிட்டிஸ் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் ஜெல் ஃபார்மேஷன் ரொம்ப திக் ஜெல் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அந்த லைம் வந்து எமினென்ட்லி ஹைட்ரலிக் அப்படின்னு அர்த்தம் சாஃப்ட் ஜெல் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா இட் இஸ் ஃபீபிளி ஹைட்ராலிக் ஜெல்லே ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அது வந்து ஃபேட் லைன் இதை தவிர்த்து ஒரு சில இன்ஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் இதுலேயும் இருக்குது இந்த டாப்பிக்லையும் நம்ம பார்க்க வேண்டியது சே ஃபர்ஸ்ட் ஒன் கண்கார் அப்படின்றது ஒரு இம்பியூர் லைம் செகண்ட் ஒன் ஒயிட் சாக் இருக்கு இல்லையா அதுதான் வந்து பியூர் லைம் லைமோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இட் இஸ் அரௌண்ட் த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓகே இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட வேல்யூ அண்ட் இன்னொரு விஷயம் பேர்னிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் அது ஒழுங்காக பண்ணலன்னா ஓவர் அப்படி இல்லைனா அண்டர் பேரண்ட் ஆச்சுன்னா நம்மளோட லைமுக்கு பைண்டிங் ப்ராப்பர்ட்டியே இருக்காது அந்த லைமை வந்து டெட் லைம் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் ஸ்லேக்கிங் நடக்கிறப்போ டெம்பரேச்சர் ரொம்ப ரைஸ் ஆச்சுன்னா லைமோட ஸ்ட்ரென்த் வந்து குறஞ்சிரும் அதனால் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலுமே நம்ம பார்த்துக்கணும் கடைசியாக இந்த ஒரு சைக்கிள் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான் பட் இதுதான் விஷயம் அப்படின்றது மொத்தமாக ஒரே ஒரு பேஜில் பார்க்குறப்போ கண்டிப்பாக ஈஸியாகவே புரியும் ஒரு சம்மரி மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன் இந்த லைம் ஸ்டோக் டாப்பிக்கில் இந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க இதுதான் ஒரு ஜிஸ்ட்டு மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்ததுக்கு ஸோ ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் லைம்ஸ்டோன் இந்த லைம் ஸ்டோன் அப்படிங்கிறது கால்சியம் கார்பனேட்டு தான் நமக்கு நேச்சுரலாக எங்கெங்கிறதுலாம் கிடைக்குன்ற சோர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அந்த சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு கிளெனில் வச்சு கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம ஹீட்டு கொடுக்குறோம் ஓகே ஹீட் பண்ணுறப்போ கால்சினேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது அதாவது என்னென்னா சிஏசிஓ த்ரீலேருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு மட்டும் ரிமூவ் ஆகி வெளில போயிடுது அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன இந்த சிஏஓ இந்த சிஏஓக்கு என்ன பேர் இருக்குன்னா லைம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைனா குயிக் லைம் அது என்ன லைம் குயிக் லைம் இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஏன்னா இங்கே இருக்க நீங்கள் பேர்ன் பண்ணுற லைம் ஸ்டோனில் ஏதாச்சும் இம்ப்யூரிட்டீஸ் இருந்தால் நம்ம கிடைக்கிறத வந்து லைம்னு சொல்லுவோம் ஓரளவுக்கு பியோர் லைம் ஸ்டோன் எடுத்து நீங்கள் ஹீட் பண்ணி அதாவது கால்சினேஷன் பண்ணிங்கன்னா அப்போ கிடைக்கிற ரிசல்ட்டை குயிக் லைம்னு சொல்லுவோம் அதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே ஒன்றுத்தை தான் குறிக்குது தட் இஸ் கால்சியம் ஆக்சைடு சிஏஓ இதை தவிர்த்து இதுக்கு வேறு ஏதாவது நேம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லம்ப் லைம் ஏன்னா கிளைம்லேருந்து வர்றப்போ நமக்கு லம்ப்ஸாக தான் அது அதனால் அதுக்கு லம்ப் லைம்னு இன்னொரு பேர் இருக்குது அதை தவிர்த்து காஸ்டிக் லைம் அப்படின்ற பேரும் இந்த சிஏஓ தான் குறிக்குது இந்த சிஏஓலையே ஃபர்தராக கிளேவோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து ஃபேட் லைமனும் ஹைட்ராலிக் லைமனும் பிரிப்பாங்க ஹைட்ராலிக் லைமில் ஃபர்தராக மூணு டைப் இருக்குது அதை பற்றிலாம் பார்த்தோம் ஸோ இதெல்லாமே லைம்க்கு கீழே தான் வருதுன்றதை புரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த லைம் கூட நான் என்ன பண்ண போகிறேன் வாட்டர் ஆட் பண்ணனா ஹெச் ஆட் பண்ணனா அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்லேக்கிங் எனக்கு வர ப்ராடக்ட் வந்து சிஏஓஹெச்வைஸ் அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும் இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஹீட் வந்து இங்கே லிபரேட் ஆகும் வெளில வரும் இங்கே சிஸ்டம்க்குள்ளே நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்களா ஒரு ஹீட்டை அது இங்கே லிபரேட் ஆகும் ஓகே இப்போ இந்த ஸ்லேக்கிங் ப்ராசஸ் நடந்து நம்ம கிடைக்கிறது வந்து சிஏஓஹெச்வைஸ் ஆல்ரெடி சொன்னேன் அது கால்சியம் ஹைட்ராக்சைடு அதோட நேம் அதை தவிர்த்து வேறு என்ன நேமில் அதை கூப்பிடலாம் அப்படின்னா ஹைட்ரேட்டட் லைம் இல்லைனா மில்க் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பவுடர் ஃபார்மில் இருக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும் இதை அகைன் நம்ம என்ன பண்ணுவோம் வாட்டர் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து இந்த பொட்டியெல்லாம் கிடைக்கும்ன்றது சொன்னோம் இதான் வந்து ஸ்லேக்கட் லைம் இந்த ஸ்லேக்கட் லைமில் கார்பனேஷன் பண்ணோன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் கார்பனை நான் ஆட் பண்ண போகிறேன் ஓகே சிஏஓஹெச் டுவைஸ் கூட நான் கார்பனை ஆட் பண்ணனா என்ன ஆகுது வாட்டர் தனியாக வெளில போயிடுது கால்சியம் கார்பனேட் திருப்பி கிடச்சிருது லைம்ஸ்டோன் ஸோ இதுதான் மொத்த சைக்கிளும் ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லேக்கட் லைம் ஹைட்ரேட்டட் லைம் மில்க் லைம் இந்த பக்கம் லம்ப் லைம் காஸ்டிக் லைம் குயிக் லைம் இந்த மாதிரி நிறைய லைம் லைம் லைம்னு பேர் வரதோட ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் லைம் ஸ்டோனுக்கும் லைமுக்குமே கன்ஃபியூஷன்ஸெலாம் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ இப்படி மொத்தமாக ஒரு ஒரே ஸ்க்ரீனில் நமக்கு எல்லாமே புரியிறப்போ ஈஸியாக இந்த பிக்சர் கிடைக்கும் ஸோ தட் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம க்ளாஸிஸ் இவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்